திருமிக ஹசீனா. ஊழலை வந்து நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியது காங்கிரஸ், வாரிசு அரசியல நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியது காங்கிரஸ், அவங்க தான் நாட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்னா, காங்கிரஸ்களுடைய கடந்த கால அரசின் செயல்பாடுகள் குறித்த கடுமையான விமர்சனங்களை திரு அமித்ஷாவும் வச்சாரு, திருமிக ஸ்மிருதி இரானியும் வைக்கிறாங்க. இப்ப நீங்க அந்தந்த காலகட்டங்கள்ல ஒவ்வொரு பிரச்சனையும் எப்படி கையாண்டீங்க? காஷ்மீர் விவகாரத்துல பண்டிட் விவகாரங்களை எப்படி கையாண்டீங்க? அதுக்கப்புறம் 370 சிறப்பு பிரிவு நீக்கப்பட்ட பிறகு இப்ப எப்படி அங்க அமைதி திரும்பி இருக்கிறது? சீக்கிய கலவரத்தை நீங்க எப்படி கையாண்டீங்கன்னு உங்களுடைய கடந்த கால செயல்பாடுகள் குறித்த விமர்சனங்களையும் அவங்க இந்த இப்போது பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நீங்களே அவங்களை தள்ளிட்டீங்களா பாஜகவை? அதாவது வந்து அமித்ஷா அவர்களோட மகன் ஜெய்ஷா அவர் பிசிசிஐல இருக்காரு. அவர் என்ன அதுக்காக யூபிஎஸ்சி எக்ஸாம் இல்லை இது மாதிரி எதுனா எக்ஸாம் எழுதி குவாலிஃபை ஆனாரா? அவரோட மகன் அப்படிங்கிறதுனால தானே அவர் அங்கே இருக்காரு. லெகசி பாலிட்டிக்ஸ் பற்றி டைனஸ்டி பாலிட்டிக்ஸ் பற்றிலாம் பேசுறதுக்கு பாஜகவுக்கு அருகதே கிடையாது. அப்படி நாங்கள் லிஸ்ட் எடுத்து அதை பற்றிலாம் பேசணும் அப்படின்னா நிறைய பேசலாம். அதே மாதிரி கரப்ஷன் பற்றியும் பேசுறதுக்கு இவங்களுக்கு ஒரு அருகதையும் கிடையாது. ஒருத்தர் மேலே வேணுன்ட்டே இவங்க கரப்ஷன் சார்ஜஸ் போடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மகாராஷ்டிராவில் அஜித் பவார் மேலே கரப்ஷன் சார்ஜஸ் போடுறாங்க. அவங்களே பாஜகவில் சேர்ந்துட்டு அவங்க வந்து ஒரு சலவையிலேருந்து வெளியில் வந்த மாதிரி அப்படியே பியூரிட்டி ஆகிடுறாங்களா அப்படின்ட்டு தெரியல. நாங்கள் ஒன்றும் சொல்லலை, ஐந்து விரல்களும் எங்களோட விரல்கள் வந்து ஒன்றாக இருக்குது அப்படின்ட்டு. எமர்ஜென்சியில் தவறுகள் பண்ணோம் தான், அதுக்கான மக்கள் தீர்ப்பு எங்களுக்கு கிடைத்து தான் இருக்கிறது. ஒரு அரசியல் கட்சிக்கு ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்க தான் செய்யும். பின்னாடி நீங்கள் எமர்ஜென்சி காஷ்மீர் சீக்கிய கலவரம் வரைக்கும் கூட நீங்கள் போக வேண்டாம். மணிப்பூர் விவகாரத்தையே நீங்கள் எப்படி கையாண்டீங்கன்னு கேட்டார் அவர். மணிப்பூர் விவகாரத்தை நாங்கள் கையாண்ட விதத்தில் இத்தனை கொலைகள் நடந்ததா, இல்லை அந்த டைமில் பிரதமராக இருந்தவர் பாராளுமன்றத்தில் வந்து பேசவில்லையா, இல்லை அவர் பேசுறதுக்கு ஹிஸ்டாரிக்கலாக பார்லிமெண்ட் ஹிஸ்ட்ரியிலே இல்லாத அளவுக்கு இத்தனை மோஷன்ஸ் கொண்டு வந்தோமா, இத்தனை நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொடுக்கப்பட்டதா, இல்லை பிரசிடெண்ட்டை போய் பார்த்தோமா, இல்லை பெண்களோட விவகாரங்கள் இப்படி வரும்போது முன்பு எப்போதாவது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த ஒரு பெண் அமைச்சர் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவரை வந்து மாண்பு குறைக்கிற வகையாக என்ன ரத்தம் ஓடுது இவரோட உடம்புல அப்படிங்கிற மாதிரி பேசுகிற மாதிரி என்ன பார்த்து ஃப்ளைங் கிஸ் கொடுத்தார் அப்படின்ட்டு மாண்பு தாழ்த்தி என்னைக்குன்னா ஒரு பெண் அமைச்சர் காங்கிரஸ் ஆட்சியில் பேசியிருக்காங்களா? என்ன ராகுல் காந்திக்கு இங்கெல்லாம் கண் இருக்கா இல்லை இங்கெல்லாம் வாய் இருக்கா? ராகுல் காந்தி இப்படி இருக்காரு, சபாநாயகர் அங்கே இருக்காரு, இங்க எம்பிக்கள் இருக்காங்க, இங்க இருக்காங்க ஸ்மிருதி இரானி. பாரத் ஜோடோ யாத்திரால நடைப்பயணம் நடக்கும் போது அத்தனை பேரை பார்த்துதான் அவர் அன்போட ஒரு வெளிப்பாடா பண்றாரு. ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்துல நம்மளோட கிரிக்கெட் வீரர்கள், நம்ம எல்லாம் மதிக்கக்கூடிய கிரிக்கெட் வீரர்கள் ஜெயிச்சிடுற போது ஒரு அன்போட வெளிப்பாடாக அவங்க பண்றாங்க. அதை கூட வந்து ஒரு தரம் தாழ்ந்து அவங்க பேசுறாங்க. அவரோட ரத்தத்தை பத்தி விமர்சிக்கிறாங்க, இந்திரா காந்தியை பத்தி விமர்சிக்கிறாங்க, ராஜீவ் காந்தியை பத்தி விமர்சிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியுமா இந்த நாட்டோட ஒரு செங்கல்களும் ஒவ்வொரு நம்ம இந்திரா காந்தியோட அவங்களோட உயிர் தியாகத்தை பத்தி பேசும், அந்த குடும்பத்தோட சன்ஸ்கிருத்திய பத்தி பேசும். இவங்க சொல்றாங்க அவங்களுக்கு வந்து சன்ஸ்கிருத்தினா என்னன்னு தெரியல ராகுல் காந்திக்கு அப்படின்ட்டு. பார்லிமெண்ட்ல கன்ஸ்ட்ரக்டிவா ஒரு விஷயத்தை பத்தி பேச வேண்டாம் தானே பாஜக கிட்ட அதிகாரத்தை கொடுத்ததாக தானே சொல்றாங்க. மக்கள் கொடுத்தாங்க, மக்களோட வேர்டிக்டை நாங்க ஏத்துக்கிட்டோம்ல, நாங்க ஒன்னும் சொல்லலையே, நாங்க அதுக்காக நாங்க ஒன்னும் ஃபைட் பண்ணல. எங்ககிட்ட மறுபடியும் ஆட்சியை கொடுங்க, நான் இப்ப ஃபைட் பண்றோம். நீங்க ஆள்ற மாநிலத்துல ஒழுங்கா ஆளுங்கன்னு தான் சொல்றோம். மணிப்பூர்ல கொலைகளை தடுங்க அப்படின்ட்டு தான் சொல்றோம். அங்க பிரசிடென்ட் ரூல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இவர் சொன்ன மாதிரி அங்க ஆர்மி போனா எல்லாத்தையும் வந்து சுட்டுலாம் கொன்றாது. அங்க ஒரு கர்ஃபியூ போடுவாங்க, ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவாங்க. ஹரியானால இவங்க வேண்டுமென்றே கலவரத்தை தூண்டுறாங்க. பிகாஸ் இட்ஸ் அன் எலெக்ஷன் கோயிங் ஸ்டேட். இப்ப அசம்பிளி எலெக்ஷன் அங்க பாராளுமன்ற எலெக்ஷனோட சேர்ந்து வரப்போகுது. ஹரியானா அண்ட் ராஜஸ்தான் ஒரு மாநிலத்துல, அவர் கேட்டார் அந்த கேள்வி, நான் அவர்கிட்ட சொன்னேன், ஒரு மாநிலத்துல ஆளும் அரசு அங்க கலவரத்தை தூண்டி விடுதுங்கிற பிம்ப மக்கள் மனதுல பதிந்தா எலெக்ஷன்ல அவங்களுக்கு என்ன மாதிரி மேண்டேட் கிடைக்கும் தெரியாது அவங்களுக்கு. சாதிகள் இல்லையடி பாப்பா என்று சொன்ன பாரதியார் இன்று இருந்தார் இரத்த கண்ணீர் வடிப்பார். இது வந்து உங்களோட மனசாட்சிக்கும் தெரியும், என்னோட மனசாட்சிக்கும் தெரியும், அவரோட மனசாட்சிக்கும் தெரியுது, யார் வந்து பின்னாடி இருந்து தூண்டுகிறார்கள் என்று. ஒரு அரசியல் கட்சி நினைத்தால் அங்கு கலவரத்தையும் தூண்ட முடியும், கலவரத்தையும் அடக்க முடியும் அப்படிங்கறத கண்டிப்பாக ஒரு தேர்ந்த ஜேர்னலிஸ்டாக இருக்கக்கூடிய நீங்களும் அவரும் அறிந்தே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஒரு இடத்துல ஒரு கலவரம் வந்து ஒரு 48 மணி நேரத்துக்கு மேல வந்து அங்க தொடருது அப்படின்னா அது கண்டிப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் காரணம். பிரிட்ஜ் பூஷன் பத்தி இவர்கிட்ட பதில் கிடையாது. ரெஸ்லர் ப்ரொடெஸ்ட் அன்னைக்கு டெம்பிள் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்லி இவங்க ஓபன் பண்ணுவாங்க, அங்க கொண்டு போய் செங்கோலை வைப்பாங்க. செங்கோல் வைக்கிற அன்னைக்கு இங்க பெண்கள் வந்து கதறி அழுவாங்க. நம்மளோட நாட்டுக்கு ஒலிம்பிக் மெடல் வாங்கி கொடுத்த பெண்கள் கதறி அழுவாங்க. இவங்க பெண்களை மதிக்கிறேன்னு வாங்க. நம்மளோட பிரசிடென்ட் முர்முரு ஒரு பெண், ஆனா அவங்களே வந்து பார்லிமெண்ட் இனாகுரேஷனுக்கு கூப்பிட மாட்டாங்க. பல கோவில்கள்ல அவங்களே வந்து இவங்க வந்து அலோவ் பண்றது கிடையாது. அப்ப நீங்க என்ன மதிப்பு கொடுக்குறீங்க இந்த நாட்டோட
ஹாஃப் த பாப்புலேஷன் ஆதி ஆபாதின்னு சொல்லிட்டு இவங்களோட லாங்குவேஜில் சொல்லணும் அப்படின்னா ஹாஃப் த பாப்புலேஷன் இஸ் உமன். இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் கலாவதி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். கலாவதி பேசின லைவ் வீடியோவை இன்னைக்கு நாங்கள் எங்களோட ஆன்லைன் ட்விட்டரில் ஐஎன்சி இந்தியாவில் போய் பார்த்தீங்கன்னா ட்வீட் பண்ணியிருக்கோம். அவங்க சொல்கிறாங்க ராகுல் காந்தி வந்துட்டு போனதுக்கப்புறம் என்னோட குடும்பத்தோட ஏழ்மை வந்து போயிருக்கு, எனக்கு வந்து அவர் அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நிர்பயா போன்றவர்களோட இஷ்யூல எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க தம்பி இன்னைக்கு பைலட்டா இருக்காரு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு வீட்டில் போயிட்டு ராகுல் காந்தி பார்த்துட்டு வந்துட்டார் அப்படின்னா அவர் வந்து அப்படியே சும்மா இருக்கிற கேட்டகரி கிடையாது. ஹீ இஸ் வெரி எமோஷனல். அங்கே போயிட்டு ஒரு குழந்தைக்கு லேப்டாப் கொடுக்குறா அப்படின்ட்டு அவர் அங்கே வாக்குறுதி கொடுத்துட்டாருன்னா அங்கே கொடுப்பாரு, ஜஸ்ட் காத்துல பேச மாட்டார். ஹரியானால இப்போ கூட ஒரு ரீசன் சம்பவம் நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு ஃபார்முக்கு போனார், அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் நாங்கள் உங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடலாமா அப்படின்னாங்க. சாப்பிடலாமே நீங்க வாங்கன்ட்டு அங்கிருந்தே பிரியங்காக்கு ஃபோன் பண்ணாரு, அதை விட்டுட்டாரா. அடுத்த வாரம் அங்கே அரேஞ்ச் பண்ணி அவங்க அம்மா அவங்க தங்கச்சி அவரோட சேர்ந்து அந்த அவங்கள கூட்டிட்டு வந்து சாப்பிட வச்சாரு. He is not a leader who talks something on the air. அதனால அவர் எது பேசினாலும் உணர்ச்சி பூர்வமா பேசுவாரு. பார்லிமெண்ட்ல எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் கார்கே அவர்கள் பேசும்போது மைக் 2 seconds மியூட் செய்யப்படுகிறது. இது மாதிரி என்னைக்கு பார்லிமெண்ட்ல நடந்தது நீங்க பாத்திருக்கீங்களா? சான்சஸ் டிவிய பிளர் ஆக்குறாங்க. நாட்டில் ஜனநாயகம் என்பது கேள்விக்குறி ஆகிவிட்டது. இன்னைக்கு ஜனநாயகத்தை பத்தி பேசக்கூடியது பத்திரிகையாளர்கள் இந்த நாட்டோட 4th pillar ஆஃப் டெமோக்ரஸி முடக்கப்படுகிறது. இந்த நாட்டோட உச்சபட்ச அதிகாரம் வாய்ந்த பாராளுமன்றமும் இன்று முடக்கப்படுகிறது. ஜனநாயகம் என்ற பேச்சுக்கும் கான்ஸ்டிடியூஷன் என்ற ஒரு வார்த்தைக்கும் அர்த்தம் தெரியாத, டிக்ஷனரியில கூட புரட்டி புரட்டி பார்த்தால் கூட அர்த்தம் தெரியாதவர்கள் நம்மளை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள்.